இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அடுக்குமாடி வீட்டிலிருந்து கீழே குதித்து ஆடவர் மரணம். செலாயாங் மெய்ரான் பத்துகேவ் ஸ்ரீ கோதெங் அடுக்குமாடி வீட்டிலிருந்து கீழே குதித்து ஆடவர் ஒருவர் மரணமடைந்தார். நேற்று பிற்பகல் மணி 2:21 அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைனல் முகமது தெரிவித்தார். 20 வயதுக்குட்பட்ட அந்த ஆடவர் குறித்த எந்தவொரு அடையாளமும் தெரியவில்லை. எனினும் அவருக்கு சொந்தமான கை தொலைபேசி, கருப்பு மூக்கு கண்ணாடி ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. அந்த அடுக்ககத்தின் 8வது மாடியின் படிக்கட்டில் அவர் வைத்ததாக நம்பப்படும் பணப்பை மற்றும் அவரது மோட்டார் சைக்கிளின் சாவி காணப்பட்டதை தொடர்ந்து அதனை பொதுமக்கள் ஒப்படைத்ததாக ஜைனல் முகமது தெரிவித்தார். அந்த பணப்பையில் 639 ரிங்கிட் தொகையும் சீனத்தில் எழுதப்பட்டிருந்த சிறு அளவிலான மஞ்சள் துணியும் இருந்தது. பிகேஆர் தேர்தலில் பண அரசியலா? உறுப்பினர் போலீசில் புகார். பிகேஆர் தேர்தலில் பண அரசியல் ஊடுருவி இருப்பது குறித்து அதன் உறுப்பினர் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் பிகேஆர் தேர்தலில் குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 50 ரிங்கிட் வழங்க முன் வருவதாக உலசிலாங்கூர் பிகேஆர் நிர்வாக குழு உறுப்பினர் ஒருவர் தம்மிடம் தெரிவித்ததாக 58 வயதுடைய சவுந்தரராஜன் போலீசில் புகார் செய்துள்ளார். உலசிலாங்கூர் ராசா போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் செய்திருப்பதாகவும் பிகேஆர் தேர்தல் குழுவிடம் இந்த விவகாரத்தை கவனத்திற்கு கொண்டு வர போவதாகவும் அவர் கூறினார். ரொட்டிச்சனாய் விலை உயரலாம். கோதுமை மாவு விலை உயர்ந்ததால் மலேசியர்கள் விரும்பி உட்கொள்ளும் உணவான ரொட்டிச்சனாயின் விலையும் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது. பல கடைகளில் கோதுமை விலை உயர்ந்திருப்பதோடு சில இடங்களில் அந்த மாவு கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தையில் கோதுமை மாவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை பயணிட்டாளர்களும் பல இடங்களில் உணர்ந்துள்ளனர். தற்பொழுது ரொட்டிச்சனாய் 1 ரிங்கிட் 20 சென்னுக்கும் 1 ரிங்கிட் 70 காசுக்கும் இடையே விற்கப்பட்டு வருகிறது. கோதுமை மாவு ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதிப்பதற்கு முன்னதாகவே அந்த மாவின் விலை அதிகரித்துள்ளதாக மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஜவஹர் அலி கூறியுள்ளார். இதற்கு முன் 25 கிலோ மூட்டையை கொண்ட கோதுமை மாவு 45 ரிங்கிட்டிற்கு விற்கப்பட்டது. இப்போது அதன் விலை 65 ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அந்த மூலப்பொருளின் விலை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் கோதுமை மாவு தயாரிப்பு பொருட்களின் விலை உயரக்கூடும் என்றும் ஜவஹர் அலி நினைவுறுத்தினார். வறட்சி காலத்தில் போதுமான நீர் வளங்கள் உள்ளன. தற்போதைய வறட்சி காலத்தில் நாட்டில் உள்ள கிணறுகள் மற்றும் நிலத்திற்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள நீர் வளங்களில் போதுமான நீர் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மற்றும் நிர்வாக நிறுவனமான நட்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்தது. நாட்டில் 5,563 கிணறுகள் குழாய் வசதியுடன் இருப்பதால் வறட்சி காலத்தில் போதுமான நீர் கிடைக்காது என்ற பேச்சுக்கு இடமில்லை என நட்மா சுட்டிக்காட்டியது. டோல் சாவடியில் கார் மோதியது, ஆடவர் மரணம். இன்று காலையில் கோலாலம்பூர் கோலாகங்சிலாங்கூரில் நெடுஞ்சாலையில் டாமன் ரிம்பா டெம்ப்ளர் டோல் சாவடியின் தடுப்பு கம்பத்தை வியோஸ் கார் ஒன்று மோதியது. தகவல் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற மீ தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் காரில் சிக்கிக்கொண்ட 68 வயதுடைய நபரை மீட்டனர். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அந்த ஆடவர் மாண்டதாக சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். வீட்டின் முன் இருந்த கணேசர் சிலையை குப்பை தொட்டியில் வீசிய ஆடவர் கைது. வீட்டிற்கு முன் வைக்கப்பட்டிருந்த கணேசர் சிலையை ஆடவர் ஒருவர் குப்பை தொட்டியில் வீசி சென்ற சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தாத தகவல் கிடைத்திருக்கின்றது. முன்னதாக அது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த அந்த சம்பவம் குறித்து போலீஸ் புகார் பெறப்பட்டதாகவும் கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் டோக்பங்யோ தெரிவித்தார். ஜகூர் செனாய் தாமான் சயின்டிக்ஸ் பகுதியில் உள்ள வீட்டின் முன்புறம் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்த கணேசர் சிலையை ஆடவர் ஒருவர் அதே வீட்டின் முன் இருந்த குப்பை தொட்டியில் வீசி சென்றதாக அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் சேதம் ஏதும் ஏற்படாத அந்த சிலையை மீண்டும் பழைய இடத்திலே வைத்ததாக புகார் கொடுத்தவர் குறிப்பிட்டிருந்ததாக டோக்பங்யோ தெரிவித்தார். இதனிடையே சமூகத்தில் இன நல்லிணக்கத்திற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய செயல்களில் மக்கள் ஈடுபட வேண்டாம் என அவர் வலியுறுத்தினார். வீட்டின் வாயிற் பகுதியில் வேன் மோதியது, இரு சிறார்கள் காயம்.
பேட்டலிங்கையா ஜாலான் SS 3 உள்ள வீட்டின் வாயிற் பகுதியில் தங்களது வேன் மோதியதை தொடர்ந்து அதிலிருந்து இரண்டு சிறார்கள் காயமடைந்தனர். நேற்று மாலையில் நிகழ்ந்த அந்த விபத்தில் வேன் ஓட்டுநரும் இரண்டு சிறார்களும் காயமடைந்தனர். வேன் ஓட்டுநர் என நம்பப்படும் 47 வயது ஆடவரும் அந்த வீட்டின் உரிமையாளரின் பிள்ளைகள் என நம்பப்படும் ஒரு சிறுவனும் சிறுமியும் வேனில் இருந்து பொதுமக்களின் உதவியோடு வெளியேற்றப்பட்டனர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் அதிகாரி தெரிவித்தார். டிஏபி தலைமை செயலாளரின் கொள்கை ஆலோசகராக டோனி புவா நியமனம். டிஏபியின் மத்திய செயலவைக்கான தேர்தலில் அண்மையில் தோல்வி கண்ட டோனி புவா கட்சி தலைமை செயலாளர் அந்தோனி லோகின் கொள்கை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் யோபின் இன்னும் கட்சியில் தொடர்ந்து பங்காற்றி வருவார் என அந்தோனி லோக் தெரிவித்தார். 15வது பொதுத் தேர்தலில் டோனி புவா மற்றும் யோபின் போட்டியிடுவார்களா என்பது குறித்து எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் டாமான்சாரா நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என அண்மையில் டோனி புவா அறிவித்திருந்தார். முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சரான யூபி இன்னும் பொதுத் தேர்தலில் பக்ரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட மாட்டார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளன. நெல் விவசாயிகளுக்கு 6 மாதத்திற்கு 200 ரிங்கிட் உதவி. அறுவடைக்காக காத்திருக்கும் 6 மாத காலத்திற்கு 200 ரிங்கிட் உதவி தொகையை நெல் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் மாதம் அறிவிக்கப்படும் 2023 வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகளுக்கான உதவித்தொகை சேர்க்கப்படவிருப்பதாக பிரதமர் இஸ்மேல் சபரி யாக்கூப் தெரிவித்தார். நெல் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்குவது தொடர்பாக நிதி அமைச்சருடன் தாம் விவாதித்துள்ளதோடு அறுவடை காலத்திற்கு காத்திருக்கும் போது 2 பருவ காலத்திற்கு அவர்களுக்கு 200 ரிங்கிட் உதவித்தொகை வழங்குவதற்கு இணக்கம் கண்டுள்ளோம் என பிரதமர் கூறினார். தித்திவங்சா மலையேறும் முயற்சியின் போது ஆடவர் மரணம். தித்திவங்சா மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கோலாலம்பூரை சேர்ந்த 66 வயது ஆடவர் ஒருவர் இறந்தார். அந்த ஆடவருடன் இதர 13 மலையேறிகள் தித்திவங்சா மலையை ஏறுவதற்கு அனுமதியை பெற்றிருந்ததாக பேரா போலீஸ் தலைவர் டத்து மியூர் படுதலராஜ் தெரிவித்தார். உலுக்கிந்தாவுக்கு அருகே குணுங் கொர்போ மலைக்கடி வாரத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரம் மலையேறிய பின் அந்த ஆடவர் இறந்தார். அதிகமான களைப்பு மற்றும் உடலில் போதுமான நீர் இல்லாததால் அவர் இறந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அவரது உடல் ஹெலிகாப்டர் உதவியோடு இன்று மீட்கப்படும் என மியோர் பர்தலராஜ் தெரிவித்தாா்.